இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வளமை போல இன்றும் முதற் பக்கம் கவிதை பக்கம், நாச்சிக்குளத்தார் மூனா முகம்மது யூசுப் அவர்கள் எழுதிய நபிகளார் பதிகம். ஆதி முகம்மதுவை, ஆண்ட முகம்மதுவை, நீதி முகம்மதுவை நிம்மதியாய் சோதியினை, கண்ட முகம்மதுவை, காக்கும் முகம்மதுவை, வென்ற முகம்மதுவை விள். பொன்னார் முகம்மதுவை, பொங்கும் முகம்மதுவை, கண்ணார் முகம்மதுவை, காரணனால் பொன்மறையை காட்டும் முகம்மதுவை, காணும் முகம்மதுவை, ஊட்டும் முகம்மதுவை ஓது. நாதர் முகம்மதுவை, நல்லார் முகம்மதுவை, போதர் முகம்மதுவை, பொய்யுலகில் தூதருரை சொன்ன முகம்மதுவை, சோதி முகம்மதுவை, கண்ணல் முகம்மதுவை காண். அன்பர் முகம்மதுவை, ஆய்வார் முகம்மதுவை, நண்பர் முகம்மதுவை, நல்லறையால் கண்பார்க்க நின்ற முகம்மதுவை, நீதர் முகம்மதுவை, சென்ற முகம்மதுவை செப்பு. எங்கள் முகம்மதுவை, ஏற்ற முகம்மதுவை, தங்கள் முகம்மதுவை தற்பரனால் மங்களமாய் தந்த முகம்மதுவை, சால்பார் முகம்மதுவை, வந்த முகம்மதுவை வாழ்த்து. ஒப்பார் முகம்மதுவை, உண்மை முகம்மதுவை, அப்பார் முகம்மது ஆதியினால் இப்பாரில் ஈந்த முகம்மதுவை, எம்மான் முகம்மதுவை, வாழ்ந்த முகம்மதுவை வாழ்த்து. ஆற்றல் முகம்மதுவை, அன்பார் முகம்மதுவை, போற்றும் முகம்மதுவை, பூதலத்தில் கூட்டுறவை செய்த முகம்மதுவை, சீரார் முகம்மதுவை, உய்த முகம்மதுவை ஒப்பு. வள்ளல் முகம்மதுவை, வாழும் முகம்மதுவை, நல்ல முகம்மதுவை, நன்னபியாய் தொல்லுலகில் பேசும் முகம்மதுவை, பேணும் முகம்மதுவை, நேசர் முகம்மதுவை நேர். ஓதும் முகம்மதுவை, ஓங்கும் முகம்மதுவை, சாது முகம்மதுவை சன்மார்க்க வேதனறி சாற்றும் முகம்மதுவை, தன்சேர் முகம்மதுவை தேற்றும் முகம்மதுவை தேர். ஞால முகம்மதுவை, நட்பார் முகம்மதுவை, தூல முகம்மதுவை துய்யனறி காலத்தே சேர்த்த முகம்மதுவை, செஞ்சொல் முகம்மதுவை காத்த முகம்மதுவை காண். அடுத்து வருவது கட்டுரை பக்கம். மசாலா இலக்கியம் பற்றி டாக்டர் எஸ் எம் ஏ காதர் அவர்கள் எழுதிய கட்டுரையின் இரண்டாம் பகுதி. கபட வேடதாரிகள் இஸ்லாமிய நடையுடை பாவனைகளை கொண்டிருந்து இஸ்லாமிய பண்பாட்டை மீறும் கபட வேடதாரிகள் முனாஃபிக் எனப்படுகின்றனர். அல் குர்ஆனின் 66 அத்தியாயம் முனாஃபிக்குகளை பற்றி விளக்குகிறது. முனாஃபிக்குகளின் இயல்புகளை பற்றியும் மசாலா இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. முனாஃபிக்கின் போர்வை குஃபிரை மறைத்து இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதாகும். மேலும் சிரித்து கொண்டு பேசுவதும், அடிக்கடி சத்தியம் செய்வதும், பார்ப்பவர்களை பரிகாசம் செய்வதும், உறுதிமொழியை மீறுவதும், சதி செய்து கெடுப்பதும் முனாஃபிக்குகளின் அடையாளமாகும். பார்க்கிலோ முஸ்லிமாவார், பலவித அறிவும் சொல்வார், மார்க்கமே தெளிந்த பேராய் வணக்கமும் நோன்பும் வைப்பார், தீர்க்கமாய் எட்டி போல சிந்தையில் குபுரை ஊன்றி மூர்க்கமாய் தீனில் மாறி இருப்பவர் முனாஃபிக் என்றார் என முனாஃபிக்கின் பண்புகளை 1000 மசாலா விளக்குகிறது. மறுமை நாளில் முனாஃபிக்குகள் தண்டிக்கப்படும் முறையை 1000 மசாலா இவ்வாறு குறிப்பிடுகிறது. இறைவன் முனாஃபிக்குகளுக்கு கொல்லிக்கட்டையை சோறாக்கி ஊட்டுவான். அவர்கள் துன்பம் பொறுக்க முடியாமல் துடிக்கும் பொழுது நெருப்பு மலையை வர்ஷிப்பான், கொதிக்கும் வெந்நீரை ஊற்றுவான். உணவு வகைகள் பற்றிய கண்ணோட்டம். இஸ்லாமிய வாழ்வில் உண்ணத்தக்கவைகள் ஹலால் என்றும் உண்ணத்தகாதவைகள் ஹராம் என்றும் வகுக்கப்பட்டுள்ளன. நீர்வாழ்வனவற்றுள் சுறா விலங்கு, திரிக்கை, அரால், ஈக்கரால் என்னும் கணவாய் முதலியன நெய்தல் நில மக்களுக்கு ஹலால் என்றும், தவளை, ஆமை, முதலை முதலியன யாவருக்கும் ஹராம் என்றும், நெய்தல் நில மக்களுக்கு மட்டும் என கூறப்பட்டவை தவிர பிற நீர்வாழ் பிராணிகள் யாவும் யாவருக்கும் ஹலால் என்றும் வெள்ளாட்டி மசாலா காட்டுகின்றது. விலங்கினங்களில் அசை போடுவன ஹலால், அசை போடாதன ஹராம் ஆகும்.
பறவை இனங்களில் காலில் அழுத்தி கொத்தி தின்பன ஹராமாகும். உண்ணத்தக்கவற்றை இறைவனின் திருப்பெயரால் அறுத்து தின்ன வேண்டும் என்றும், யார் அறுக்க வேண்டும், எதை கொண்டு அறுக்க வேண்டும் என்றும் வெள்ளாட்டி மசாலா புலப்படுத்துகிறது. பாலுணர்வை வீரியமாக்குவன அடைக்கலங்குருவியும் பெரும் உள்ளங்கி கிழங்கும் கொட்டி கிழங்கும் சிறுகீரையும் ஆகும். முட்டை ஆட்டிறைச்சி முதலியவைகளை உட்கொள்வதும் இரவில் தயிர் சேர்ப்பதும் உணவு உண்டபின் 40 அடி தூரம் நடக்காமல் படுப்பதும் பாலை வற்ற காய்ச்சி குடிப்பதும் துன்புறுத்தும் உணவு வகைகளாகும். ஆடை அணிகள் பற்றிய கண்ணோட்டம். இஸ்லாமிய பெண்களுக்குரிய ஆடை அணிகலன்களும் மசாலா இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பெண்களுக்கு கோஷா திரை மறைவில் வாழும் ஒழுக்கத்தை இஸ்லாம் வற்புறுத்துகின்றது. பெண்கள் கோஷா இன்றி தங்கள் தந்தையாருக்கு முன்பும், தங்கள் ஆண்மக்கள் முன்பும், தங்கள் உடன்பிறப்புகளின் ஆண்மக்கள் முன்பும் வருவது குற்றமாகாது என அல்குர்ஆன் குறிப்பிடுகிறது. நபியே, உமது பெண்களுக்கும் மனைவிகட்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலையை முந்தானையால் மறைத்து தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் கண்ணியமிக்கவர் என்றறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சிறந்த வழியுமாகும் என்றும் அல்குர்ஆன் கூறுகிறது. முகம் மறைக்கப்படாமல் உடல் முழுவதும் மறைத்து அணியும் ஆடை வகை மக்னா எனப்படுகிறது. தொழுகை வேளைகளில் மகளிர் இவ்வகை ஆடையை அணிவது வழக்கம். 100 மசாலாவின் நாயகி ஞானவள்ளி அப்பாஸை சந்திக்க சென்ற போது மக்னாவை அணிந்து சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவள் தலையணியும் காதணியும் யாவும் தடையில்லாமல் தான் பூண்டு விலை மதிக்கக்கூடாத நத்தை மூக்கில் மேன்மையுடன் எடுத்தணிந்து சென்றதாகவும் காண கிடக்கிறது. நத்து என்னும் அணி மூக்கில் அணிவது, அகன்ற வட்டமாக கன்னத்தில் படிந்திருப்பது. இது இஸ்லாமியருக்கே உரிய அணியாகும். மது அருந்துதல். கள், மது போன்ற போதை தரும் பானங்களை பருகுவது கொடிய பாவச் செயலாகும் என்பது இஸ்லாமிய கொள்கையாகும். இக்கொள்கையை உலக சமுதாயம் முழுவதும் இன்று வரவேற்க காணலாம். மதுவினால் விளையும் கேட்டை 1000 மசாலா விளக்குகின்றது. 100 மசாலாவின் நாயகனான அப்பாசு தண்ணீர் என கருதி கள்ளை குடித்து மயங்கினான். அதனால் தண்டிக்கப்பட்டான். ஆதலால் அறியாமல் கல் குடிப்பதும் தவறு என்றறிய கிடக்கிறது. கல்லை தண்ணீர் என கருதி குடிப்பதும் தண்ணீரை கல் என சொல்லி குடிப்பதும் பாவமாகும். அத்தகையோருக்கு மறுமை நாளில் தண்டனை இருக்கிறது என வெள்ளாட்டி மசாலா காட்டுகின்றது. பணிவுடைமை பற்றிய கண்ணோட்டம். தஸ்லீம் என்ற அரபு சொல்லுக்கு பணிவு என்று பொருள். சலாம் என்ற சொல்லடியாக இச்சொல் தோன்றியது. பொதுவாக வயதில் சிறியவர்கள் பெரியவர்களிடம் காட்டும் பணிவும் பண்பாடும் தஸ்லீம் எனப்படுகிறது. அப்பாசு ஞானவள்ளியை மணந்து தன் நாட்டிற்கு திரும்பும் பொழுது தஸ்லீம் செய்து தாள் போற்றி ஊரார் சலாம் உரைத்து நின்றனரே என 100 மசாலா காட்டுகின்றது. இனி வருவது விருந்தினர் பக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் என்னோட பேர் நூர்ஜஹான் மர்சோத். நான் கண்டியில் பிறந்து வளர்ந்தவ. என்னோட தந்தையார் பெயர் அபுபைதா, தாயார் பெயர் ரஹ்மாபி. குடும்பத்தில் நான் 2வது பிள்ளையாக பிறந்தவ. இலங்கையின் கலையுலகில் மிகவும் பரிச்சயமானவரும் வானொலி தொலைக்காட்சி இஸ்லாமிய கீத பாடகியும் சிரேஷ்ட நாடகக் கலைஞருமான நூர்ஜஹான் மர்சூக் அவர்களை இலக்கிய மஞ்சரிக்காக சந்தித்தோம். சந்திப்பின் முதற் பகுதி. இந்த படிப்பு, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கண்டியில் தான். கண்டி மாநகரத்தில் பிறந்து அங்கே தமிழ் கலவன் பாடசாலை கற்றுக்கலை. அதில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். 10வது வகுப்பு வரை அந்த பாடசாலையில் தான் படித்தது. நான்
என்னோட கலையை வளர்த்ததும் எனக்கு படிப்பு தந்ததும் எல்லாமே அந்த பாடசாலை தான். ஏன்னா அன்னைக்கு இருந்த அத்தனை ஆசான்மார்களும் ரொம்பவுமே கெட்டிக்காரங்க. படிப்பும் சரி இந்த இசையும் சரி எல்லாமுமே அவங்களுக்கு அது ஒரு அத்துப்படி. எல்லாத்துலேயுமே எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப நல்லா அந்த அறிவோட நல்ல ஆற்றல் படித்தவங்களாக இருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ நானும் சின்ன பிள்ளை ஒரு 5 வயசு நான் பாடசாலையில் சேர்ந்ததுமே அந்த காலங்களில் அந்த கலை விழாக்கள் பாடசாலையில் நடக்கிறது சகஜம். அது வட்டார கலை விழாக்கள் அப்படி அப்படி மாகாண கலை விழாக்கள் அப்படியெல்லாம் மாறும். இந்த முழு இலங்கையிலையுமே அப்படி நடக்கிறது. அப்போது அந்த நேரத்தில் நான் பாடசாலையில் படிச்சுட்டு நிற்கிற நேரத்தில் அப்போ எல்லா பாட்டுகளும் எல்லாம் அழகான அந்த விவசாய பாட்டு அந்த மாதிரி பாட்டு மற்ற இஸ்லாமிய கீதங்கள். நான் என்னோடய பாடசாலைக்கு நிறைய இந்த முதலிடத்தை பெற்று கேடயங்களும் எல்லாத்தையும் எல்லா இதையும் எடுத்து விருதுகள் நிறைய எடுத்து கொடுத்துருக்கிறேன் அங்கே. அதனால் எனக்கு ஒரு தனி இடம் எங்களுடைய பாடசாலையில். எல்லா மாஸ்டர்மாரும் எல்லா டீச்சர்ஸ்மாரும் என்னோட ரொம்ப அன்பு. ஏன்னா அப்போ படு சுட்டி சின்ன பிள்ளை அந்த எனக்கே நான் நினைக்கிறது அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி அந்த மாதிரி. அப்போ எல்லாருமே விருப்பம் நல்லா நடனம் ஆடுவேன். அப்போ எல்லாருமே எல்லாருடையும் ஒரு செல்ல குட்டியாக தான் அந்த பாடசாலையில் நான் வலம் வந்து கொண்டிருந்தேன். என் படிப்புலும் சரி அந்த மாதிரி. அப்புறம் வளர வளர அப்படியே அது அந்த கலை விழாக்கள் நின்று பின்னாடி பாட தொடங்கினேன். அதுவும் என்னோடய பாடசாலை ஆசிரியர்களும் மாஸ்டர்மாரும் ஆசன் அது எல்லோரும் சேர்ந்து தான் அதை ஊக்குவிச்சது. அவங்க தான் பாடுற திறமை எனக்குள்ளே இருந்தது அவங்க தான் வெளிப்படுத்தினாங்க. வெளிக்கொண்டு நல்லா பாடணும் உனக்கு நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிழமையில நடக்கும் விழாக்கள் நடக்கும் அந்த மாணவர் மன்றம். அப்போ அந்த மாணவர் மன்றத்தில் ஒவ்வொரு கிழமையில என்னோடய பாட்டு கட்டாயமாக இடம்பெறும். அப்போ விழாக்கள் நடக்கிற நேரத்தில் அந்த போட்டிகள் நடக்கும் கலை விழாக்களில். அதில் எப்போவுமே நான் தான் முதலிடம் பெறுறது. அந்த காலங்களில்மா அந்த இது வரும் என்னென்னா சினிமா இந்த பாடல்கள் அடங்கிய அந்த சின்ன புத்தகங்கள் பழைய ஆக்கள் அதை தெரியும். இப்போல்லாம் அது இல்லை இருக்குதோ எனக்கு தெரியல. அப்படி புதிய அந்த படங்கள் வந்தால் அந்த பாட்டுகளை கொண்டு வந்து என்னோடய டீச்சர்ஸ் மாரெல்லாம் சொல்லுவாங்க மாஸ்டர் மாரும் கூட சொல்லுவாங்க அம்மா இந்த பாட்டு வந்திருக்கிறதும் படித்து காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி கிளாஸஸ் நடந்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த டீச்சர் கூப்பிடுறாங்க இந்த டீச்சர் கூப்பிடுவாங்க ஓடுறது தான் வேலை எனக்கு. போய் உட்காந்துருந்து பாட்டுகள் அவங்களுக்கு படித்து காட்டுவேன். அப்புறம் என்னை முதுகில் தட்டி ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகம் கொடுத்து அனுப்புறது. அப்போ எனக்கு அதுக்கு அதனாலேயே எனக்குள்ள அந்த ஆர்வம் நல்லாவே வளர்ந்துட்டுது. ஆனால் கேள்விஞ்சானம் தான் என்னோடது. நான் முறையாக கற்றவள் இல்லை சங்கீதம் படிக்க இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு சங்கீத மாஸ்டர் அந்த டீச்சர் ஒன்று இடையில வந்து கொஞ்சம் காலம் படித்தோம் அது நிலையாக இல்லை. அப்போ அந்த வயசில் நாங்கள் அந்த காலத்துலலாம் பள்ளி மதரசாவுக்கு போவோம். இப்போ நாங்கள் பள்ளிக்கு போகிறோன்னு சொல்லி தான் போகிறது. அப்போ அந்த மதரசாவுக்கு போனால் இப்போ எங்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். நாங்கள் அந்த பஸ்ஸுலேயோ இல்லாட்டி அந்த ரிக்ஷோ அதுகளில் தான் எங்களோட வாப்பா அனுப்புறது. அங்கே போய் அங்கே 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த மதரசாவில் குர்ஆன் நடக்கும் பாடங்கள். அந்த அவரோட பேர் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது உசேன் அலீம் சாஹிப்னு சொல்லி. ரொம்ப உயரமாக நல்ல எடுப்பான ஒரு மனுஷன். அவரை கண்டால் ரொம்ப பயம் எல்லாருக்கும் என்று அவ்வளவு கண்டிப்பு அவர். அவர் அங்கே போய் நான் குர்ஆன்லாம் ஓதினதுக்கு பின்னாடி அங்கே ஒரு வழக்கம் இருந்துச்சு என்னன்னு சொன்னால் 4 மணி ஆகக்குள்ளே எல்லார்ட்டையும் பாடம் கேட்டுட்டு குர்ஆன எல்லாம் ஓதிட்டு இஸ்லாமிக் கீதங்கள் பாட சொல்லுவார். அப்போ பாட சொன்னால் அப்போ எல்லா பிள்ளைகளும் பாடுவாங்க. அப்போ எனக்கு நான் பயம் எனக்கு தெரியும் ஆனால் போய் பாடுறதுக்கு பயம். அப்போ என்னோட இப்போ எனக்கு அவங்க மதினியாக இருக்கிறாங்க அந்த பிள்ளை சொல்லிச்சது அலீம் சாஹிப் இவ நல்லா பாடுவா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் சொன்னால் இஸ்லாமிக்கு தான் படிங்கம்மான்னு சொல்லி நான் பாடினேன். அந்த பெஞ்சில் அப்படி உட்காந்துருந்தான் அப்படி வரிசையாக இருந்துட்டு பாடுவேன் எல்லாரும் சேர்ந்து. அப்போ பாடுற நேரம் அல்ஹம்துலில்லா அந்த நேரமே அவருக்கு அந்த ஈர்ப்புண்டு ரொம்ப என்ன அவ்வளோ அவரோட மகளாகவே அவர் நினச்சிட்டார். அவர் சொல்லியார் இவ்வளோ அழகாக நீ பாடுறியே அப்போ ஏன் நீ பாடல இவ்வளோ காலம் அப்படின்ட்டு. அதுலேருந்து எல்லாருக்கும் அடித்தாலும் எனக்கு அடிக்கும் அடி விழாத அவர் ரொம்ப அன்பு என்ன. Thank you.
இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஃபர்சானா ராசிக். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீல்.